கண்ணில் வைக்கிற மை இருக்குது, ஐலைனர்லாம் இருக்குது. ஸோ அந்த டைமில் அப்ளை பண்ணும்போது அதில் வந்து கிருமி உட்காந்துக்கும். திருப்பி நீங்கள் கண்ணில் அப்ளை பண்ணும்போது திருப்பி ரீஇன்ஃபெக்ஷனுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஒருத்தங்களுக்கு கண் நோய் இப்போ வந்திருக்குதுன்னா அடுத்த வருஷமோ அடுத்த சீசன்லேயோ திருப்பி கண் நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் மெட்ராஸா இன்ஃபெக்ஷன். இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கும் கண் வலி மெட்ராஸா இன்ஃபெக்ஷன் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இது எந்த எதனால் இந்த கண் நோய் இல்லை கண்ணில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிருமி, அதுக்கு பேர் வந்து அடினோ வைரல் இன்ஃபெக்ஷன் சொல்வோம். ஸோ இந்த குறிப்பிட்ட கிருமி கண்ணில் வந்து விழுறதுனால இல்லை காண்டாக்ட் ஆகுறதுனால நம்ம கண்ணோட இன்ஃபெக்ஷன் வரும்போது அதுக்கு பேர் மெட்ராஸா இன்ஃபெக்ஷன். ஸோ இதோட அறிகுறி என்ன? மெட்ராஸா இன்ஃபெக்ஷன் வரும்போது நம்ம கண்ணில் வந்து செகப்பாகலாம், கண்ணிலிருந்து தண்ணி கொட்டலாம், கண்ணில் உறுத்தல் எரிச்சல் ஏற்படலாம், கூடவே கண் ஒட்டிக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ கண்ணில் ஊல தள்ளுறதோ இல்லை டிஸ்சார்ஜ் இல்லை ஸ்டிக்கினஸ், கண்ணில் அழுக்கு சேர்றது இருக்கலாம். கூடவே ஏன்னா இந்த குறிப்பிட்ட வைரஸ் வெறும் கண்ணை மட்டும் அஃபெக்ட் பண்ணாத இருக்கும்போது ஒரு சில நேரம் மூக்கிலேருந்து தண்ணி வர்றது, அதே மாதிரி கோல்ட் காஃப், மைல்ட் ஃபீவர் ஒரு சிலவங்களுக்கு வரலாம். இந்த ஸ்பெசிஃபிக் வைரஸ்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா காதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நீர் கட்டிக்குள்ள ஏற்படலாம். இந்த மாதிரி எல்லாம் சிம்டம்ஸ் இல்லை அறிகுறி இருக்கும்போது நம்ம என்னெல்லாம் ப்ரிகாஷன் ஃபாலோ பண்ணணும்? ஃபர்ஸ்ட், நம்ம கையை கண்ணுக்கிட்டே எடுத்துகிட்டு போகக்கூடாது. கண்ணு வலி இருக்கும்போது கண்ணை தொடுறது, ஃபேஸை தொடுறது நம்ம கட்டாயமாக அவாய்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது, இது பரவுறது எப்படின்னா நம்ம ஒருத்தங்களோட இன்ஃபெக்டிவ் பார்ட்டிகல்ஸ், நம்ம கண்ணில் இருக்கிற தண்ணி இல்லை கண்ணில் இருக்கிற அழுக்கில் நிறைய வைரஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். நம்ம கண்ணை தொட்டுட்டு அந்த கையை வச்சு இன்னொருத்தங்களோட கையை தொடுறது, அவங்க கண்ணில் கை வைக்கும்போது இந்த வைரஸ் பரவிட்டே வரும். இப்படி இருக்கும்போது நம்ம முக்கியமாக என்ன பண்ணணும்னா ஹேண்ட் வாஷ் வித் சோப் அண்ட் வாட்டர். இல்லை சோப் அண்ட் வாட்டர் இல்லாத பட்சத்தில் நம்ம ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, கண்ணை துடைக்கும் போது நம்ம சாஃப்ட் காட்டன் டிஷ்யூஸ் இல்லை காட்டன் ரோல்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு கண்ணுக்கு யூஸ் பண்ண காட்டன் அடுத்த கண்ணுக்கு யூஸ் பண்ணாமல் பயன்படுத்தணும். மூணாவது, ஹேண்ட்கர்சிஃப் பயன்படுத்துறது, அடிக்கடி கண்ணில் கை வைக்கிறது அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ நம்ம கண்ணை ஹேண்ட்கர்சிஃப் வச்சு துடைக்கும் போது அந்த கிருமி வந்து ஹேண்ட்கர்சிஃபில் வந்துடும், திருப்பி கண்ணில் வைக்கும்போது அது திருப்பி நமக்கு ரீஇன்ஃபெக்ஷன் கொடுக்கும். நாலாவது, நம்ம ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன், நம்மளாக போய் ஃபார்மசியில் ஏதோ ஒரு மருந்தோ எடுத்து நம்ம கண்ணில் அப்ளை பண்ணிக்கூடாது. இதே மாதிரி நம்ம மற்ற இலை சாறு, தாய்ப்பால் விடுறது, விளக்கெண்ணெய் விடுறது, அந்த மாதிரி ப்ராக்டிசஸுமே அவாய்ட் பண்ணிக்கணும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ உங்கள் கண் வலிக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கிற கண் மருத்துவரை பார்த்துட்டு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் இன் ஃபார்ம் ஆஃப் ட்ராப்ஸ் ஆர் மெடிக்கேஷன் ஷுட் பி டேக்கன். ஸோ அதை நீங்கள் போய் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒருத்தங்களுக்கு கண் நோய் வந்திருக்குன்ட்டு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் நம்ம காண்டாக்ட் லென்ஸ் பயன்படுத்துறது அவாய்ட் பண்ணிக்கணும், தவிர்க்கணும். கூடவே நம்ம காஸ்மெட்டிக்ஸ், கண்ணில் வைக்கிற மை இருக்குது, ஐலைனர்லாம் இருக்குது. ஸோ அந்த டைமில் அப்ளை பண்ணும்போது அதில் வந்து கிருமி உட்காந்துக்கும். திருப்பி நீங்கள் கண்ணில் அப்ளை பண்ணும்போது திருப்பி ரீஇன்ஃபெக்ஷனுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன் பார்த்தீங்கன்னா ட்ராப்ஸ் போய் ஃபார்மசியில் வாங்கும்போது அதோட கரெக்ட் காம்போசிஷன் தெரியாமல் இந்த டியூப் மாத்திரை விடுறது, டியூப் மருந்து விடுறது, ஐ ட்ராப்ஸ் போடுறது, அதனால் கண் இன்ஃபெக்ஷன் வர்சன் ஆகலாம், இதை விட மோசமாகலாம், அதனால் நிறைய பாதிப்பு ஏற்படலாம். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும். பொதுவாக எல்லோரும் யோசிப்பாங்க இந்த கண் நோய் வந்து பார்க்குறதுனால பரவும். அது ஆக்சுவலி அப்படி கிடையவே கிடையாது. கண் நோய் வெறும் தொடுறதுனால தான் தொற்று பரவும். ஸோ ஒருத்தங்களுக்கு கண் நோய் இப்போ வந்திருக்குதுன்னா அடுத்த வருஷமோ அடுத்த சீசன்லேயோ திருப்பி கண் நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உண்டு. நம்ம எப்போ வரைக்கும் அந்த ஹைஜீன் மெஷர்ஸ், சேஃப் ப்ரிகாஷன்ஸ், கையளம்புறது அதெல்லாமே பயன்படுத்திக்கிறோமோ அப்போ வரைக்கும் நமக்கு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் இது வந்து எஃபெக்டிவாக இருக்கும்.